தங்கமணி வந்தாச்சு. ஹலோ, குட் மார்னிங் தங்கமணி. ஹாய் அண்ணா, இனிய காலை நேர வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் பிரார்த்தித்து கொண்டேன். வீரகேசரி பத்திரிகையின் செய்தியை வந்து இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல புரட்டினால் வாக்குறுதியை மீறுகிறது அரசு. ஒரே நாடு ஒரே சட்டமன்ற கொள்கை வகுப்பதில் நியாயம் இல்லை. சபையில் சுமந்திரன் வந்து விசனமாமண்ணே. வடமேல் மாகாணத்தின் ஆளுநராக கரண்ணா கூட வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார் நேற்றைய தினம் ஜனாதிபதியால. இந்த செய்தியை பார்க்கும் போது எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும் போல தோணுச்சு. என்ன? அந்த கரண்ணா கூட இருக்கிறார் தானே, அவர் வந்து கொழும்பிலே சில இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போன அந்த வழக்கில் வந்து இவ்வளவு காலம் வந்து குற்றவாளியாக சந்தேகத்தின் பேரில் வைத்திருக்க தலைமையில் புதிய ஐக்கிய முன்னணி மைத்திரிபால சிறிசேன வந்து அறிவிப்பாம ஆதிலிங்கேஸ்வரர் ஆலய விவகாரம் இந்துக்கள் பொறுமை காக்க வேண்டும் அமைச்சர் விதுர விக்ரம நாயக்கு வந்து சொல்லி இருக்கிறார். இது வந்து வடக்குநாரி மலை அப்படி என்று சொல்லி அது வவுனியாவின் வடக்கு நினைக்கிறேன். அங்க வந்து ஒரு ஒரு பெரிய பிரச்சனை காலகாலமா போய்கிட்டு இருக்கு. தெரியும் தானே, எங்க எது இருந்தாலும் அது வேற மதத்தவர்களுடையதாக இருந்தாலும் அங்க வந்து இவர் கண்டுபிடிக்கப்படுவார். அதுதான் பிரச்சனை. வழிபாட்டுக்கு இந்துக்களை அனுமதிக்க வேண்டும் கூட்டமைப்பின் சார்ல்ஸ் எம்பி சபையில் வலியுறுத்தல் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு மன்னிப்பு வழங்குங்கள், அரசாங்கத்தை வலியுறுத்துகிறது ஐக்கிய மக்கள் சக்தி. அதுதானே, எவ்வளவு பேருக்கு கொடுத்தாச்சு, அவருக்கும் கொடுக்கலாம் தானே மன்னிப்பு. அது சரி, அந்த இதவர் இருக்க அம்பை நோவானே என்று சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. இந்த விஷயத்திலையும் பொருத்தமா இருக்கு. சிறை கைதிகளை அச்சுறுத்திக்கு அவர் நீதி அமைச்சருக்கு அருகில் உள்ளார். இதுவே நாட்டில் நீதித்துறை நிறுவனம் என்கிறார் கஜேந்திரகுமார். அதாவது அனுராதபுரம் அவர் இருக்கிறார் தானே சார். அந்த சார், சிறுபான்மையினருக்கு எதிராகவே பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படுகிறது. ரவுஃப் ஹக்கீம் சபையில் எடுத்துரைப்பு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதி வரையறுக்கப்படும் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ வந்து சொல்லியிருக்கிறார். பால்மாவுக்காக வந்து நிதி, பால்மா இறக்குமதிக்காக நிதி ஒதுக்கப்பட மாட்டாது. வாகன இறக்குமதி இல்லை. 2022 எந்த ஒருத்தருக்கும் அரசாங்க வேலை இல்லை. எப்படி எப்படி கேக்குறதே காதுக்கு குளிர்ச்சியா இருக்குன்னு. இந்த டிகிரிகளோட சுத்தி கொண்டிருக்கிற ஆக்கள் பின்னுக்கு கொஞ்சம் பட்டங்களை எல்லாம் வச்சு கொண்டிருக்கிற ஆக்கள் எல்லாம் எங்க போய் குதிக்க போறாங்களோ தெரியல. அரசாங்க வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருந்த எவ்வளவு பேர் இருக்காங்க? என்ன ஊர்ல எல்லாம் பழமொழி நீ 35 கங்க போதில்ல, நீ 60 கிஞ்ச போன்னு சொல்லி கலைச்சு விட்டுறாங்க. ஐயோ, சரியா, அதனால வந்து அப்படி எல்லாம் பிரச்சனைகள் இருக்குது. வெளியே கதைக்கு நம்ம எங்களுக்கு தெரியா. அது சரி, நம்ம கதைக்கு இல்ல, நாங்க ஏதோ எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி அலங்கத்துல கிடைக்கிறோம். அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. என்ன ரங்க மாடி அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க? உங்கள் சமூகத்துக்கு எதிராக செயற்பட முடியாது, நீதி அமைச்சரை பதவி துறவுங்கள், அரசிலிருந்து வெளியேறுங்கள், சுமந்திரன் நம்பி வந்து கோரிக்கை. வரவு செலவு திட்டத்தில் 3rd மதிப்பீடு மீதான வாக்கெடுப்பு இருந்தது என்று சொல்லி ஒரு செய்தியும், பால்மாவை இறக்க டொலரை வழங்கவும் இறக்குமதியாளர்கள் சங்கம் வந்து கோரிக்கை அமைண்ணே. ஆனா இலங்கையில் இருக்கிற பால்மா வளத்தை வந்து பெருக்குவோம், எங்களுடைய பால் உற்பத்தி அதிகரிப்போம், ஏற்றுமதி செய்வோம், எங்களுடைய நாட்டுக்குள்ள வந்து நாங்கள் அதை கொடுத்து தன்னிறைவு எய்துவோம் என்றெல்லாம் சொன்னவே தானே. இல்ல, பால் நல்ல பால்மா கொடுக்கணும்னா நல்ல மாடு இருக்கணும், நல்ல மாட்டுக்கு நல்ல புல்லு இருக்கணும், நல்ல புல்லுக்கு நல்ல பசல இருக்கணும். எப்படி பசல சிலிண்டர்கள் வெடிச்சா தெரியுமா?
பசலைகள் அந்த நானோ நைட்ரஜன் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டது. அது வந்து அனுராதபுரத்துல விவசாயிகள் 400 பேருக்கும் என்னோ வந்து கொடுக்கப்பட்டதாம். சரி, அதுல வந்து கொஞ்சம் படிச்சிருக்கு என்ன, அவை வந்து நேற்று கவன ஈர்ப்புகள் ஆர்ப்பாட்டங்கள் கோஷங்கள் எல்லாம் எழுப்பி அவை சர்ஜியை கிளப்பி விட்டோம். சரிதானே, நீ இதே எல்லாம் படிக்குதுன்னா எப்படி? அதுதான் ஒவ்வொருத்தரும் வெடிகுண்டு மாறி திரியங்களும் கஷ்டம். அரசை வீழ்த்த தீவிர முயற்சி பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் செயற்பாடு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. கடந்த 2 மாதங்களுக்குள் 45 தமிழ் இளைஞர்கள் கைது, புலிகளின் மீள் எழுச்சி என்று காரணம் கூறுகிறார்கள் சபையில் ரிஷாத் வந்து சொல்லியிருக்கிறார். குற்றவாளிகள், கொலைகாரர்கள், திருடர்கள் அரசின் நண்பர்களாக இருப்பதால் விடுதலை. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதானோர் இன்றும் சிறையில். கஜேந்திரகுமார் எம்பி வந்து கடும் விசனம். ஆலயத்தில் வழிபாடு செய்ய அனுமதியுங்கள், சார்ல்ஸ் எம்பி வந்து சபையில் கோரிக்கை என்று சொல்லி ஒரு செய்தி. ஒமிக்ரான் தொற்றிய பெண் கணவன் மீது சட்ட நடவடிக்கை, சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் வந்து சொல்லியிருக்கிறார். ஏன் சொல்லி தெரியல. அடுத்த வருடமும் அரசு சபைக்கு ஆட்சேர்ப்பு இல்லை என்று சொல்லி பசல் ராஜபக்சே அவர்கள் சொன்ன செய்தியும் வந்து இன்னொரு செய்தியாக வந்திருக்க. மன்னிப்பு கோருகிறது பாகிஸ்தான் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த ஒரு கிழமையா மன்னிப்பு கோரிக்கொண்டான் இருக்கிறேன். அவையும் முடிஞ்ச அளவுக்கு அந்த நாடு சம்பந்தமா நீதியாக நியாயமாக எப்படி செயற்படணுமோ அப்படி செயற்படுகிறோம் பேசுகிறோம். அதே மாதிரி என்ன அந்த 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 கொலை தொடர்பான வழக்கில் அந்த குற்றவாளிகளுக்கு எதிராக வந்து யாருமே ஆஜராக போவதில்லை என்று சொல்லி அந்த சட்டத்திரணிகள் பாகிஸ்தான்ல இருக்கிற ஒட்டுமொத்த சட்டத்திரணிகளும் முடிவெடுத்திருக்காங்க. என்ன அந்த பிரதமர் இம்ரான் கான் நடவடிக்கை அப்படித்தான். அவர் உண்மையிலே அவர் அந்த காலத்துல இருந்து எல்லாராலுமே வந்து ஆழ்ந்து கூர்ந்து பார்க்கப்படுகின்ற ஒரு தலைவரா இருக்கிறார். அந்த ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப்ங்கிறத சரியா செய்யறாரு. வெளிநாடு செல்வது நல்லது, அந்நிய செலாவணி கிடைக்கும் அமைச்சர் நாமல் ராஜபக்சே வந்து சொல்லியிருக்கிறார். வடமேல் ஆளுநராக கருணாகுட நியமனம், ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதுவும் இன்றைய தினம் வழியாக இருக்கிற தினக்குரல் பத்திரிகையின் செய்தியாக இருக்கிற நேரத்தில் தமிழன் பத்திரிகை என்ன சொல்றது என்றால், பிரதமர் நிதியமைச்சர் அமைச்சர்மார் எதற்கு ராணுவ தளபதியிடம் நாட்டை வழங்குக, எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கடும் சாடலாம். ரணில் விக்ரமசிங்கவின் எழுத்தானை மீது 28ஆம் தேதி விசாரணை, எழுத்தானை மனு மீது 28ஆம் தேதி வந்து விசாரணை. ஓகே, இந்திய தலைமை தளபதியின் விபத்து மரணத்தின் பின்னால் சர்வதேச சதியான சொல்லியிலும் ஒரு செய்தி வந்திருக்கிறது. 2022 வாகன இறக்குமதிக்கு அனுமதி இல்லை, அரசு பணிக்கு புதிய ஆட்சேர்ப்பும் கிடையாது, நிதியமைச்சர் பசல் ராஜபக்சே வந்து அறிவிப்பு. ஆக மொத்தத்தில் உண்டே உண்டை விளங்கிக் கொள்ளுங்க, இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருக்கும் வந்து நொறுக்கப்படும். வேலையோ வேலையோ அப்படி ஒரு வேலையோட வரும் நினைக்கிறேன். பயங்கரவாத தடை சட்டத்தில் கைதானோரை விடுவியுங்கள், மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாத் நாடாளுமன்றத்தில் கோரிக்கை. அவன் தரமற்ற எரிவாயு தொடர்பான ரிட் மனு என்று பரிசீலனைக்கு என்று சொல்லி ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. நவம்பரில் 1587 மில்லியன் டாலர் அந்நிய செலாவணி கையிருப்பு ராஜாங்க அமைச்சர் செஹான் சோமசிங்க வந்து தகவல் வெளியிட்டிருக்கிறார். புதிய அரசியல் சமூக சக்தி இந்த தேவை ஒன்று எழுந்துள்ளது, முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அறிவிப்பு. வடமேல் மாகாண புதிய ஆளுநராக கருணாகுட பதவி பிரமாணம் என்று சொல்லி ஒரு செய்தியும், இலங்கைக்கான பாகிஸ்தான் தூதுவரோடு வெளிநாட்டு அமைச்சர் பீரிஸ் கலந்துரையாடல், கொல்லப்பட்ட குமாரவின் குடும்பத்திற்கு உதவிகளை வழங்குவது குறித்தும் பேச்சாமண்ண. அப்படி நிறைய விஷயங்கள் வந்து நாடளாவிய ரீதியில் வந்து நடந்து வருகிறது. என்ன கமண்டு கந்தர் என்ன சொல்றாருண்டா, எல்லா கொடுமைகளோடு சேர்த்து இனி பட்ஜெட்டுக்கு ஆதரவா இன்றைக்கு வாக்களிக்க போற எம்பிக்களின் கதைகளையும் நாளை முதல் கேட்டு அனுபவிக்க வேண்டி இருக்கும் அப்படி என்று சொல்லி சொல்றார். அதே மாதிரி இன்னொரு புகைப்படம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிற தமிழன்ல, நீண்ட காலமாக சிறைகளில் வைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு சலுகைகள் வழங்க கோரி சிறைச்சாலை உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பினால் கைதிகளின் உறவினர்களோடு நேற்றைய தினம் கொழும்பு ஆர்ப்பாட்ட வலயத்தில் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்த போது தமது கோரிக்கை கடிதத்தை ஜனாதிபதி செயலகத்தில் அவர்கள் கையளித்திருக்கிறார்கள் என்று சொல்லியும், அந்த ஆர்ப்பாட்ட இடத்துல வந்து அவர்கள் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதையும் அந்த புகைப்படம் வந்து காட்டுதானே. இவ்வளவுதானே இன்றைய தினமணியாக இருக்கிற தமிழன் பத்திரிகையின் செய்திகளாகவும் இருக்கிறது. எனவே இந்த விஷயங்களை வந்து நான் சொல்லிக்கொண்டு சில விஷயங்கள் கதைக்கணும் போல எனக்கு தோணுது. என்ன இல்ல நான் அதை கதை வேணாம்.
தங்கமணி கதைச்ச விஷயங்கள்ல ஐயோ எங்களை பத்தி எதுவும் கதைச்சானோ என்று சொல்லி இருந்த தவற விட்டாக்கள் அந்த பரபரப்பா இருப்பிடும் தானே அந்த கங்காராவ பக்கம் அங்கால கோல் ஃபேஸ் பக்கம் எப்படி இருக்கணும் என்னைய தெரிய விருப்பமா நாக்கள் சும்மா ஃப்ளோல சொல்லிட்டேன் அஸ்வின் மாதிரி என்ன அது படபடப்புல வந்தது நன்றி வணக்கம் தமிழ் FM. ஊரெல்லாம் நீங்க தானே இருக்கீங்க. தமிழ் FM.